அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் இனப்பிரச்சனைகளின் அடிப்படைகள் என்ற பகுதியில் இன்றைக்கு நாலாவது வகுப்பு. இந்த வகுப்பு, அதாவது கடந்த மூன்று வகுப்புகளிலும் இலங்கையினுடைய வரலாற்றை மகாவம்சத்திலும் இருந்தும் சரி, அல்லது தொல்லியல் ஆய்வுகளுக்கு ஊடாகவும் இலங்கையினுடைய வரலாறு எவ்வாறு இருந்தது, இந்த வரலாற்றில் தமிழருடைய பங்கு என்ன, சிங்கள தேரபாத பௌத்தருடைய பங்கு என்ன என்பது பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த வரலாற்று பரப்பில் இலங்கையினுடைய தேசிய இனப்பிரச்சனையுடைய அடிப்படைகள் எங்கெங்கெல்லாம் நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கு என்று பார்த்து நாங்கள் அந்த வரிசையில, அதாவது இலங்கையினுடைய வரலாற்று காலம் தொடக்கம் ஐரோப்பியர் காலம் வரையான பகுதிகளை நாங்கள் முழுமையாக அதில் பார்த்திருக்கிறோம். அந்த பார்வையின் ஊடாக அதுக்கு அடுத்த கட்டமாக, அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்த காலப்பகுதியில் இருந்த நிலைமை பற்றி கடந்த வகுப்பில் பார்த்திருக்கிறோம். அப்ப இலங்கை சுதந்திரம் அடைகின்ற காலப்பகுதியில், அதாவது 1930, அதாவது 1915 ஆண்டு காலம் வரையில, அதாவது சிங்கள தேசிய இனம் வந்து ஐரோப்பியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது. அதே நேரத்துல தமிழ் மக்கள், அதாவது தமிழ் தேசிய இனம் என்பது எப்போதுமே ஆங்கிலேயர்களுக்கு அனுசரணையாகவும் அவர்களுடன் கூட்டு சேர்ந்து அந்யோன்யமாக இருந்த ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம். அந்த அவ்வாறு இந்த ஆங்கிலேயருடன் தமிழர்கள் ஒட்டுறவாக இருந்த காலம் 1920 ஆண்டுகளுடன் அது முடிவடைகிறது. அது ஏற்கனவே அது பார்த்திருக்கிறோம். அதாவது இலங்கை காங்கிரஸ் உருவாக்கப்பட்டமை, இலங்கையில் தமிழர் மகாசபை உருவாக்கப்பட்டமை, யாழ்ப்பாண வாலிபர் சங்கம் உருவாக்கப்பட்டமை, இவை அனைத்தும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தமிழர்கள் எடுத்தார்கள் என்பதை அதாவது ஆங்கிலேயர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையில தான் தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வருகிறது. இவ்வாறு தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கின்ற போது சிங்கள பெருந்தேசிய இனத்தை அவர்கள் ஆதரித்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அது ஏற்கனவே உங்களுக்கு அதை பற்றி விலவாரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதி தொகுப்பிலையும் அதை பற்றி விவரம் பெறும். அப்ப இத்தகைய ஒரு காலத்துல இலங்கையினுடைய, அதாவது டொனமூர் அரசியல் ஜாப்பு தமிழர்களுக்கு எதிரான முதலாவது நிலைப்பாடு, ஆங்கிலேயர் எடுத்த முதலாவது நிலைப்பாட்டை நாங்கள் அங்க பார்க்கக்கூடியார்கள். சம அதிகாரம் படைத்த நிலையில இருந்த தமிழர்களுக்கு, அதாவது இனத்தினுடைய தொகையின் அடிப்படையில, வீதாசாரத்தின் அடிப்படையில பிரதிநிதித்துவத்தை வழங்கி தமிழர்களை ஒடுக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கை அவர்கள் செய்தார்கள். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிடுகிறேன், ஒல்லாந்தர்கள் தமிழர்களையும் சிங்களவர்களையும் வேறு வேறு நிர்வாக அலகுகளாலே ஆண்டார்கள் என்றும், இந்த ஐரோப்பிய, அதாவது ஆங்கிலேயர்கள் தான் இலங்கையை ஒன்றாக ஒரு குடை கீழ் கொண்டு வந்தார்கள். அது எப்ப என்றால், அதாவது 1883 ஆம் ஆண்டு கோல்புரூக் ஹேமரான் சீர்திருத்தத்தின் ஊடாக ஒன்றாக இணைக்கப்பட்டார்கள். அதற்கு முதல் எப்போது இலங்கை தீவு ஒன்றாக இருந்தது என்று சொன்னால், 1450 ஆம் ஆண்டிலிருந்து 1467 ஆம் ஆண்டு வரையான காலத்தில் சப்புமல் குமாரையா எனப்படுகின்ற செண்பக பெருமாளால் கோட்டை ராஜ்யம் ஆளப்பட்ட காலத்துல இலங்கை ஒரு குடைக்குல இறுதியாக இருந்திருக்கு. அதாவது 6ஆம் பராக்கிரமனுடைய படைத்தளபதியாக செப்புமல் குமாரைய யாழ்ப்பாணத்தை பிடித்ததன் மூலம் ஒன்றாக இருந்தது. அப்ப இறுதியாக இலங்கை தீவு முழுமையான ஒரு குடைக்குள் இருந்த காலம் என்பது 1467 ஆண்டுகள் ஒன்றாக இருந்திருக்கிறது. இறுதியாக அதற்கு பின்னர் 1833 ஆம் ஆண்டு வரைக்கும் அது தனியான நிர்வாகலகாக இருந்தது. பின்னர் 1833 ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கை ஆங்கிலேயர்களினால் ஒன்றாக இணைக்கப்பட்டது. அதற்கான காரணம், இலங்கையினுடைய நிர்வாக செலவினங்களை குறைப்பது என்ற அடிப்படையில தான், அதாவது செலவு வருவாய்க்கு மிஞ்சிய செலவு வந்ததினால அந்த நிர்வாகத்தை சுருக்கினார்கள் என்று நாங்கள் பார்த்திருக்கோம். அடுத்ததாக, இத்தகைய நிலைமையில இலங்கையினுடைய சோல்பெரி அரசியல் ஜாப்பின் மூலம் பெரும்பாலும் தலையெண்ணும் ஜனநாயக முறைமை இலங்கையிலே புகுத்தப்பட்டமையும், இந்த தலையெண்ணும் முறைமையின் ஊடாக, அதாவது சிறுபான்மை இனங்களுக்கான பாதுகாப்பு என்பது
இல்லாதொழிக்கப்பட்டு விட்டது. இருப்பினும் சோல்பெரி அரசியல் ஜாப்பினுடைய 29வது சரத்தினுடைய இரண்டாம் பகுதியில இருக்கிற ஏபிசிடி என்ற நான்கு சரத்துக்கள் சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சரத்துக்களாக உருவாக்கப்பட்டன. ஆனால் அவை பிற்காலங்களில் எந்த பலனையும் அளிக்கவில்லை. சோல்பெரி பிரபு நினைத்தார், இது தமிழர் அதாவது சிறுபான்மை இனங்கள் என்று குறிப்பிடப்படக்கூடிய மலையக தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், முகமதியர்கள் அல்லது சோனர்கள் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லீம்கள், இந்த மூவரையும் அடுத்ததாக பரங்கியர்கள் என்ற வகையில் அடங்குபவர்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு என்று அவர் செய்திருந்தாலும் கூட அவை பிற்காலத்தில் ஒருபோதும் பயனளிக்காமல் போய்விட்டதை நாங்கள் பார்க்கலாம். 1947 கொண்டுவரப்பட்ட சோல்பெரி ஜாப்பும் அந்த தேர்தலிலே தமிழர் தரப்பில் 6 பிரதிநிதித்துவம், அதாவது தமிழ் காங்கிரஸில் இருந்து 6 பிரதிநிதித்துவம் பெற்றிருந்தார்கள். யுஎன்பி 42 ஆசனங்களை பெற்றிருந்தது. 101 ஆசனங்களை கொண்ட சபையிலே இந்த அதாவது யுஎன்பி ஆட்சி அமைத்திருந்தது. அந்த யுஎன்பி தான் அதாவது மலையக மக்களுடைய குடியுரிமையை பறித்தது. அனைவருக்கும் வாக்குரிமை 31 வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் 49வது ஆண்டு குடியுரிமை பறிக்கப்பட்டு விட்டது தமிழர்களுக்கு. இதுதான் முதலாவது தமிழர்கள் மீதான சிங்கள ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட முதலாவது நடவடிக்கை. அதற்கடுத்து 56 சிங்கள மொழி சட்டம் வருகிறது. சிங்கள மொழி சட்டத்தை எதிர்த்து தமிழிலே இருந்த மிகப்பெரிய தமிழ் சட்ட வரைஞர்கள் எதுவும் செய்ய முடியாமல் போயிருந்ததை பார்க்கலாம். அவர்கள் எதுவும் செய்யவில்லை என்றும் நாங்கள் இங்கே பதிவு செய்வதை முக்கியமானதாக இருக்கிறது. இலங்கையினுடைய வரலாற்றில் அதாவது இலங்கையினுடைய அதாவது சுதந்திரத்துக்கு பின்னான வரலாற்றில் அடுத்தடுத்ததாக அதாவது தமிழுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதை நாங்கள் இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த பறிப்பு என்பது ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் தொடர்ச்சியாக போகிறது. இதில் ஒரு பகுதிதான் அதாவது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளை பறிப்பது மாத்திரமல்ல, இந்த புவிசார் அரசியலில் இந்தியாவினுடைய புவிசார் பாதுகாப்பு வலயத்துக்குள் இலங்கை இருப்பதனால் இலங்கை இந்தியா மீது ஒரு செல்வாக்கு எப்போதும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு பேரரசாக இருக்கின்ற நிலைமையில இந்த அதாவது இலங்கையிலே இந்தியா எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் என்றால் இந்திய தமிழர்களையும் வடகிழக்கு தமிழர்களையும் வைத்துத்தான் அவர்கள் செல்வாக்கு செலுத்த முடியும். இவர்கள் தான் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கிறார். ஆகவே இந்த புவிசார் அரசியலில் இலங்கையினுடைய குடித்தொகையில் அதாவது அரசியல் புவியியலை மாற்றுவதன் ஊடாக இந்தியாவினுடைய இந்தியாவுடைய கைப்பிடியை அகற்றவும் முடியும். அதே நேரத்தில் தமிழர்களை கரைத்து விடவும் முடியும் என்ற அடிப்படையில அன்றைய காலத்தில் டி எஸ் சேனநாயக்காவினுடைய பிரதான மதியுறைஞராக இருந்த ஐவர் ஜென்னிங்ஸ் தான் இத்தகைய மதிநுட்பமான திட்டங்களை டி எஸ் சேனநாயக்காவுக்கு வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில தான் கிழக்கில குடியேற்றம் நிகழ்ந்தது. அதாவது கிழக்கில இருக்கின்ற அதாவது பட்டிப்பளை ஆறு என்று யார் பட்டிப்பளை ஆறு என்றால் எல்லாரும் தேடிவிங்கள், கூகுள்ல தான் தேட வேண்டியவரும். பட்டிப்பளை ஆறு என்பது கல்லோயா. இந்த கல்லோயாவுக்கு பட்டிப்பளை ஆறு என்றே அன்று இருந்தது. அது 49 பிறகுதான் அது கல்லோயா என்பதே வெளியில வருது. கல்லோயா என்ற பேர் சிங்கள பேர் வைக்கப்பட்டு அது கல்லோயா அபிவிருத்தி திட்டம் என்ற பேர்ல உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த கல்லோயா அபிவிருத்தி திட்டம் உருவாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கமே அதாவது கிழக்கை துண்டாடுவது. அப்ப கல்லோயாவில ஒரு குடியேற்றத்தை ஆரம்பித்தார்கள். அதே நேரத்துல கந்தலாயில ஒரு குடியேற்றம், அல்லையில ஒரு குடியேற்றம் என்று கிழக்கு மாகாணம் மூன்று துண்டுகளாக வெட்டி பிளந்தார்கள். இது வந்து அதாவது 1953 வரையும் அதாவது விவசாய மீன்பிடி கைத்தொழில் அமைச்சராக இருந்த ஜிஜி பொன்னம்பலத்தை வைத்துக்கொண்டு அவருடைய அனுசரணையின் பேரில் இந்த குடியேற்றம் நிகழ்ந்தது. அப்ப இந்த குடியேற்றம் நிகழ்கின்ற போது டிஎஸ் சேனநாயக்காக ஐவர் ஜென்னிங்ஸ் கொடுத்த திட்டம் இது கிட்டத்தட்ட இது ஜூதர்கள் பலஸ்தீனத்தில் குடியேறியது போன்றதுதான். அந்த ஒரு இடத்தை குடியேறி ஆக்கிரமித்து அதை தங்களுடைய நிலமாக மாற்றுவது, இது இது இதை வந்து அதாவது அரசியல் சொல்லாடல்களில் இதை பொலிட்டிக்கல் ஜியோகிராபி என்று சொல்வார்கள். அதாவது அரசியல் புவியியல், அதாவது புவிசார் அரசியலை
வெற்றி கொள்வதற்கு எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கை தான் இந்த பொலிட்டிக்கல் ஜியோகிராபி. அப்ப அந்த இடத்தினுடைய குடித்தொகையை மாற்றி விடுவது, அதாவது இயற்கையாக இருப்பதை மாற்றி தமக்கு சார்பாக உருவாக்கி விடுவது என்ற கொள்கை இங்க நடைமுறைக்கு வருகிறது. இந்த இந்த நடைமுறை வருகின்ற போது இதை எதுவுமே தெரியாத ஒரு அப்பக்கோப்பைத்தனத்துலதான் இந்த அதாவது எங்களுடைய தமிழ் தலைவர்கள் இருந்தார்கள். இந்த அப்பக்கோப்பை என்றதை நீங்கள் சில பலர் பலவாறாக சிந்திக்கக்கூடும். அப்பக்கோப்பை என்பது வெறும் தட்டு, அது ஓட்டை ஓட்டையா இருக்கும், அதுல எதையும் வச்சு சாப்பிட அப்பம் சாப்பிடுவதற்கு மாத்திரம் தான் அது பொருந்தும், மற்ற எல்லாம் போட்டா கீழே விழுந்துடும் இல்ல. அதனால அந்த அப்பக்கோப்பை இவர்களுக்கு எதுவும் தெரியாது. இவர்கள் தனியே அந்த சட்டம் தெரிந்தவர்கள், கிரிமினல் வழக்கு அவர்கள் பேசுவார்கள், சாதுரியமாக பேச முடியும், மொழி வல்லமை இருந்தபடியினால லத்தீன் சொற்களை கலந்து ஆங்கிலம் பேசுவதனால இந்த நீதிபதிகளும் எதிர்த்தரப்பு சட்டவர்களும் பயந்து விடுவார்கள் ஜிஜி பண்ணம்பலத்தை. அதான் ஜிஜி பண்ணத்தில் இருந்த மிக திறமை என்பது, அதாவது ஆங்கில புலமையும் அந்த ஆங்கிலத்துடன் கூடவே லத்தீன் சொற்களை 50 லத்தீன் சொற்களை சேர்த்து பேசினால் புரியாமல் இருக்கும் எதிர்த்தரப்புக்கு, அவர்கள் பயந்து விடுவார்கள். ஜிஜி பண்ணம்பலம் ஏதோ பெருசுக்காரர் கடுமையா சொல்றான்னு போய் பயந்துடுவேன். இதுதான் உண்மை. இந்த வரலாற்று பின்னணி கூடாக இந்த அதாவது அரசியல் என்பதன் அகரவரிசை தெரியாமல் தான் இவர்கள் பின்னாளிலே 50-50 என்ற கோஷத்தை முன்வைத்தார்கள். அந்த 50-50 என்ற கோஷமே அவருக்கு மேட்ச் தெரியாது. மேட்ச் தெரிஞ்சிருந்தா அவர் 50-50 சொல்லியிருக்க மாட்டார். ஏனென்றால் அந்த 50-50 என்ற அந்த கோஷமே அவருடைய தியரியில எடுத்து போட்டு மேட்ச்ல கணக்கு பார்த்து பார்த்தால் இந்த வீதாசார பிணையத்துவத்தில் இருக்கிற அதே அளவு அங்கத்துவம் தான் தமிழர்களுக்கு கிடைக்கும், பெரிய மாற்றம் பெறாது. அவர் மேட்ச்சில் கணக்கு பார்க்கல, அவர் சட்டத்துக்குள்ளால்தான் அவரை பார்த்துருக்கிறார். அது ஒரு பயனற்றது. அதை வேணுமென்றால் அது இன்னொரு பகுதியில இந்த 50-50 என்றால் என்னன்றவருக்கா நீங்கள் பாருங்க, அது தெரியும். அது மெரதன் ஸ்பீச் என்ற ஒரு இதை PDF ஃபார்ம் இருக்கு, அது தேவையா உங்களுக்கு தரலாம். அதாவது அன்று ஜிஜி பண்ணம்பலம் பேசிய அந்த பேச்சுக்கள் மெரதன் ஸ்பீச் என்ற ஒரு தலையங்கத்துக்குள்ள ஒரு தனி புத்தகமாகவே இருக்கு, அவர்களை அடித்தது தரலாம். அப்ப இந்த இலங்கையினுடைய இனப்பிரச்சனையுடைய அடிப்படைகள்ல முதலாவது, அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் வருகின்ற பிரச்சனை என்னென்றால் இந்த கல்லோயா அபிவிருத்தி, அதாவது கிழக்கு இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட விவசாய அபிவிருத்தி என்ற பெயர்ல தான் இது வருகிறது. விவசாய அபிவிருத்தி என்ற பெயர்ல இந்த கிழக்கு இலங்கையில, அதாவது தமிழர் சாயத்தினுடைய கிழக்கு பகுதியில மேற்கொள்ளப்பட்ட இந்த குடியேற்றங்கள், இந்த குடியேற்றங்களினால அதாவது கிழக்கு இலங்கையினுடைய குடித்தொகை, அதாவது சுதந்திரம் அடைந்த காலத்தில், அதாவது 48 சிங்களவருடைய குடித்தொகை என்பது வெறும் 1% இருந்தது, 1% குறைவானதாக இருந்தது. ஆனால் இன்று அது 30% அதிகரித்திருக்கிறது என்றால் அந்த அந்த அதாவது பொலிட்டிக்கல் ஜியோகிராபி எவ்வாறு மாற்றம் அடைந்திருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். அப்ப கிழக்கு இலங்கையில் இந்த கந்தளாய் அல்லை பட்டிப்பிள்ளையாறு குடியேற்றங்கள் மூலம், அதாவது தொடர்ந்து 9 ஜிஜி பண்ணம்பலம் அதனுடைய ஸ்தாபகராக, அதாவது அந்த குடியேற்றத்தினுடைய பொறுப்பதிகாரியாக இருந்து நடைமுறைப்படுத்தினார். அந்த வகையில இலங்கையினுடைய அரசினுடைய கருவிகளினுடைய உதிரி பாகங்களாக இந்த தமிழர்கள் இருந்தார்களே தவிர இவர்கள் ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாகவோ அல்லது எதிர்கால நலன் சார்ந்து தன்னுடைய இனத்தின் நலன் சார்ந்து இவர்கள் சிந்திக்கக்கூடிய நிலையில் இல்லை, அவர்கள் சிந்திக்கவும் இல்லை. காரணம், இந்த அன்றைய காலத்து தலைவர்கள் அனைவரும் கொழும்பு மையத்தை வாழிடமாக கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அவ்வப்போது போகத்துக்கு போகம் யாழ்ப்பாணத்துக்கோ அல்லது மட்டக்களப்புக்கோ தமிழர் தாயகத்துக்கு பிரயாணம் செய்வார்கள், அவ்வளவுதான். அவர்கள் போகத்துக்கு வருபவர்களாக இருந்தார்கள் தவிர அந்த மண்ணினதும் அந்த மக்களினதும் நிலைமை பற்றி அவர்களுக்கு தெரியாது. இந்த வகையில தான் இந்த அதாவது டிஎஸ் சேனநாயக்க அரசாங்கத்துடன் கூட்டி சேர்ந்து இந்த சிங்கள குடியேற்றங்களை, அதாவது தமிழர்களை கொண்டே தமிழர்களை அறுக்கின்ற செயலை அதாவது சிங்கள அரசியல்வாதிகள் மிக சாதுரியமாக செய்தார்கள். அதற்கு காரணம் டிஎஸ் சேனநாயக்காவுக்கு சிறந்த ஒரு மதியுரைஞர் இருந்தார் என்பதுதான் முக்கியமானது. இங்கே நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது, அப்ப சிறந்த மதியுரைஞர்களுடைய கருத்துக்களை கேட்டு இலகுவாக இந்த தமிழர்களை வெற்றி கொண்டிருக்கிறார். அதாவது கிழக்கு இலங்கை முற்று முழுதாக அதாவது சிங்களத்தால் தற்போது விழுங்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தமிழர் இனப்பிரச்சனையுடைய அடிப்படைகளில் இந்த தமிழரை
ஒடுக்க கிழக்கிலே ஒடுக்கியதனுடைய சூத்திரதாரி டிஎஸ்நாயக்கா, அதை நடைமுறைப்படுத்திய டிஎஸ்நாயக்கா அவனுடைய வலதுகரம் இந்த ஜி ஜி பன்னம்பலம் தான். ஆனால் இவ்வாறு இருக்கின்ற இந்த நேரத்தில அடுத்ததை நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது தமிழ் காங்கிரஸ் இவ்வாறு எதிரியுடன் கூட்டி சேர்ந்து விட்டது, மலையக மக்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்கு. அடுத்தது மலைய மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது. மலைய மக்களுடைய வாக்குரிமை பறிப்பதற்கு அதற்கான மசோதா கொண்டு வரப்பட்ட போது டிஎஸ்என்ஐ அதாவது ஜிஜி பொன்னம்பலம் வாக்களிக்கவில்லை. யாரும் சொல்லக்கூடாது, அதாவது இந்த குடியுரிமையை பறிப்பு, மலைய மக்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்கு ஜிஜி பொன்னம்பலம் வாக்களித்தார் என்று நாங்கள் சொல்லக்கூடாது, அது தவறு. அவர் வாக்களிக்கவில்லை. அவர் என்ன செய்தார் என்றால், வாக்களிக்காமல் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து கொண்டார். தவிர்த்து கொண்டதன் மூலம் எதிரி வெற்றி அடைவதற்கு அவர் அனுசரணை, அதாவது வழிவிட்டு கொடுத்தார். எப்படி என்றால், இவரிடம் ஆறு அங்கத்தவர்கள், ஆறு சீட் இருக்கிறது. இந்த ஆறு உறுப்பினர்களையும் வைத்துக் கொண்டு எதிர்த்தரப்போடு இவர் சேர்ந்திருந்தால் ஜிஎன்பியினுடைய 42 ஆசனங்களை வைத்துக் கொண்டு ஜிஎன்பியால் வெற்றி கொள்ள முடியும், அந்த மசோதாவை வெற்றி பெற்றிருக்க முடியாது. அப்ப இவர் வாக்களிக்காமல் தவிர்த்ததன் மூலம் எதிரிகளுக்கும் பலம் இல்லை, அதே நேரத்தில் இந்த ஜிஎன்பி வெற்றியடைவதற்கு வாய்ப்பாகிவிட்டது. அந்த வகையில தான் அந்த வெற்றி, அதாவது அதாவது டி அதாவது இந்த இந்த அதாவது தனி சிங்கள மொழி மணிகோம் இந்திய மக்களுடைய, அதாவது இந்திய மலையக மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டமே அப்படித்தான். அப்ப எதிரி வேண்டும் என்று தெரிந்து கொண்டு தான் எதிர்த்து வாக்களித்தால் ஜிஎன்பி தோல்வியடைந்துவிடும், வாக்களிக்காமல் தப்பி புறக்கணித்தால் அவர்களுடைய வாக்குகள் அதிகரித்துவிடும் என்பதனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் உண்மை. அப்ப இப்படி அதாவது மலையக மக்களுக்கு துரோகம் செய்தார் ஜிஜி பொன்னம்பலம் என்று தந்தை செல்வா பெரும் கோஷத்துடன் மேடைகளிலே முழங்கி தமிழரசு கட்சியை உருவாக்கினார். அவர் தமிழரசு கட்சியை உருவாக்கி அவரும் என்ன செய்தார், 1965 தேர்தல்ல, அதாவது இவர்கள் அரசாங்கத்தில அமைச்சு பதவியை பெற்று தமிழர்களுக்கு துரோகம் செய்தார்கள் என்று சொல்லி கொண்டவர்கள் பின்னாளில் தாங்களும் அமைச்சு பதவியை பெற்றுக் கொண்டார்கள். தாங்களும் அமைச்சு பதவியை பெற்று, அதாவது மூத்திருச்செல்வத்தை அமைச்சு பதவியை பெற வைத்து விட்டு இவர்களும் அதுக்கு அருணசரணையாக இருந்தார்கள். அப்ப இந்த கட்சி எதிராக அதாவது தமிழர்களுக்கு எதிராக இருக்கின்ற என்று ஒரு புதிய கட்சியை உருவாக்கியவர்கள் தாங்களும் அந்த சிங்கள ராஜதந்திரத்துக்குள் பலியக்கடாக்களாக்கப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. அப்படியானால் அன்றைய காலத்தில், அதாவது 1965 தேர்தல், அதாவது 1970 வரையான இந்த காலத்தில நாங்கள் ஒன்றை பார்க்கலாம். அன்றைய காலத்துல மூன்றில் பெரும்பான்மை வாக்குகளை எந்த கட்சியும் பெறவில்லை. மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோட எந்த அரசாங்கங்களும் இருக்கவில்லை. ஆனால் இந்த தமிழ் தலைவர்கள் 3-2 பெரும்பான்மை இல்லாத, அதாவது தொங்கு பாராளுமன்றமாக இருக்கிற இந்த பாராளுமன்றத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தோடு இவர்கள் மல்லு கட்டி அல்லது அவர்களுக்கு எதிராக போராடி தமிழர்களுக்கான எந்த நலனையும் பெறவில்லை. இந்த 70 வரையான காலப்பகுதியில இவர்கள் 3 பெரிய ஒப்பந்தங்களை செய்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், மகேந்திரா ஒப்பந்தம் சுதந்திரத்துக்கு முந்தினது 25 நடந்தது. அதற்கு பிறகு பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்தங்கள் அனைத்தும் என்ன நடந்தது என்றால் காற்றில் பறந்தன. ஏனென்றால் சிங்கள புத்திஜீவிகள் அல்லது சிங்கள அரசியல்வாதிகள் எப்போதுமே காலம் தாழ்த்துவதையும் பின்னே செய்வோம் பின்னே பார்த்து கொள்வோம் என்று காலத்தை இழுத்தடித்து கால ஓட்டத்தில் புதிய பிரச்சனைகள் வேற இந்த பழைய பிரச்சனைகள் மறந்து போய்விடும். தமிழர்களிடம் மறந்து போற பண்பு ஏற்கனவே இயல்பாகவே இருக்கிறது. ஆகவே இவ்வாறுதான் தொடர்ச்சியாக இவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அப்ப இவ்வாறு ஏமாற்றப்பட்டதன் விளைவுதான் 1972 மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையுடன் முதலாவது அரசாங்கம் உருவாக்கப்பட்டதன் பிற்பாடு இலங்கை இந்த தமிழர்கள் மேற்கொண்ட எல்லா நடவடிக்கைகளினுடைய இறுதியாக தமிழர்களுக்கு இறுதி முற்றுப்புள்ளி வைத்தார்கள். இலங்கை ஒருமித்த நாடு என்ற இந்த முதலாம் குடியரசு யாப்பு வரையப்பட்டது. அந்த யாப்பு வரையப்பட்டதன் பின்னர் தான்
தமிழர்கள் சமஷ்டி கோரிக்கைக்கு முன்வந்தார்கள். சமஷ்டி கோரிக்கையும் சரிவரவில்லை என்றவுடன் 74ஆம் ஆண்டு தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அந்த வகையில இலங்கையில, அதாவது இலங்கையில் இனப்பிரச்சனை என்பது கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பமாகி இன்று வரைக்கும் அது தொடர்கதையாக இருக்கிறது. அந்த தொடர்ச்சியினுடைய விளைவுதான் 74ஆம் ஆண்டு தனிநாட்டு கோரிக்கையை தமிழரசு கட்சி முன்வைத்தமை, அதாவது தமிழரசு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து தமிழர் கூட்டணி என்ற புதிய கட்சி உருவாகி இந்த கட்சியினர் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை 76ல் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழர்களுக்கு தனிநாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இந்த கால வரையில தமிழ் தலைவர்களிடம், உண்மையிலிருந்து தமிழ் தலைவர்களிடமும் அரசியல் அறிவு இருக்கவில்லை. அவர்கள் யாவரும் சட்ட அறிஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த சட்ட தமிழர் சிறப்புல படித்தவர்கள் என்ற ஒரு ஒரு மனோபாவம், ஒரு ஒரு மாயை இருக்கிறது. வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், சட்ட அறிஞர்கள் இவர்களைத்தான் படித்தவர்கள் என்று சொல்லணும், மற்றவர்களை படித்தவர்கள் சொல்ல மாட்டேன். இவர்கள் அப்ப இந்த இவர்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லை, அரசியல் அறிவும் இல்லை ஒன்று. மற்றது இந்த தமிழ் சட்ட அறிஞர்களின் பாராளுமன்ற பிரதித்துவம் என்பது அவர்களுடைய தொழிலை, அதாவது சட்ட தொழிலை மேன்மேலும் விஸ்தரிப்பதற்கும் அவர்களுக்கான ஒரு சமூக அந்தஸ்தை பெறுவதற்குமான ஒரு பதவியாக அது இருந்ததே ஒழிய அது ஒரு அவர்களுடைய முழு நேர தொழிலாகவோ அல்லது தமிழர் நலன் சார்ந்த ஒரு பரந்துபட்ட சிந்தனையோ இவர்களிடம் இருக்கவில்லை. இந்த வகையில தான் நாங்கள் ஜிஜி பொன்னம்ல சேர்ப்பொன்னு அருணாசலத்தில் இருந்து ராமநாதன்ல இருந்து இன்று இருக்கின்ற சம்பந்தன் வரையும் அனைவரிடமும் அரசியல் அறிவு என்பது மிக மத்தியமமாகவே இருக்கிறது. இன்றும் கேட்டால் சொல்வார்கள், சம்பந்தன் ஐயாவுக்கு 60 வருட அரசியல் அனுபவம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த அரசியல் அனுபவம் என்ன என்று கேட்டால் நல்ல காரியங்கள் நடக்கும் என்று சொல்லுவார். அவ்வளவுதான் சொல்லுவார். அவரால் வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருக்கு அது தெரியாது. தெரியாதவர்கள்ட்ட போய் நாங்கள் இந்த மலடியிடம் போய் மகவு கேட்கின்ற நிலைமையில நாங்கள் இருக்கக்கூடாது. தமிழர்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர் இளைஞனுடைய இனப்பிரச்சினை அடிப்படைகள் என்பது, அதாவது இந்த சாத்வீக போராட்டங்கள், அதாவது சுதந்திரத்துக்கு பின்னான 30 வருட சாத்வீக போராட்டம் என்பது இவர்களிடம் எந்த அரசியல் அறிவும் இல்லாமல், எந்த ஒரு அரசியல் வேலை திட்டங்களும் இல்லாமல் இருந்தார்கள். வேணுமென்றால் டிவியில ஒரு மேனுஃபேக்சர் வைத்திருக்கின்ற சொல்லிவினம் அது எழுத்து வடிவில் இருந்ததே தவிர அது நடைமுறைக்கு வரவில்லை. ஏனென்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்வேன், 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் வந்தது. 77ஆம் ஆண்டு தேர்தலிலே அதை முன்னிலைப்படுத்தி 98 விதமான வாக்குகளை பெற்று, மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்தார்கள். அதாவது பாராளுமன்றம் சென்றார்கள். இவர்கள் பாராளுமன்றம் செல்லக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் சொன்ன அந்த, அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது அதனுடைய இறுதி வடிவமாக சொல்லப்படுகிறது, நாங்கள் இதுல தேர்தலில் வெற்றி பெற்றால் நாங்கள் ஒரு கவுன்சில் ஒன்றை அமைக்க போறோம், தற்காலிகமான ஒரு தமிழீழ கவுன்சில் ஒன்றை அமைக்க போறோம் என்றுதான் சொன்னார்கள். அப்ப அதை அமைத்திருக்க வேண்டும். இங்கே இவர்கள் எதையும் செய்யவில்லை, பாராளுமன்றத்துக்கு போயிடணும். இவர்கள் செல்ல வேண்டியது இங்கேதான். ஆனால் அவர்கள் பாராளுமன்றத்திலே போய் இருந்து விட்டார்கள், அதோட மறந்து போயிட்டனர். அப்ப இந்த தேர்தலிலே அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்யவில்லை. அப்படியானால் இவர்களும் இந்த செயல் திட்டமும் இல்லை. தமிழீழத்தை காணப்போகிறோம் என்று சொன்னவர்கள் அவர்கள் எதையுமே செய்யவில்லை. பாராளுமன்ற, அதாவது தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் பாராளுமன்றம் சென்றார்கள். இவர்கள் யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது எங்கேயோ பன்னாகத்தில அதே இடத்துல கூடியிருக்க வேணும், தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைச்சிருக்கணும், தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டிருக்கணும், எதுவும் செய்யவில்லை. அப்ப தாங்கள் எந்த கவுன்சிலையும் உருவாக்கவில்லை, எந்த கூட்டங்களையும் போடவில்லை. வெற்றி பெற்றதும் அவர்கள் பாராளுமன்றம் சென்று விட்டார்கள். அவ்வாறு இவர்கள் சென்றதன் விளைவுதான் இந்த தமிழீழ விடுதலை போராட்டம், ஆயுதந்தாங்கிய போராட்டம் ஏன் இவ்வாறு அது ஒரு குறைப்பிரசவமாக அல்லது ஒரு நெருக்கடியினால் இந்த இளைஞர்கள் மீது திணிக்கப்பட்டது என்றுதான் நான் சொல்லுவேன். அதாவது தமிழீழ விடுதலை போராட்டம் என்பது ஒரு படிமுறை வளர்ச்சிக்கு ஊடாக அது வரவில்லை.
இந்த அரசியல் தலைவர்கள் நம்பி இளைஞர்கள் இருந்தார்கள். இவர்கள் அதாவது நாங்கள் சாத்விக போராட்டத்தில் தோல்வி அடைந்தால் இளைஞர்கள் ஆயுதம் எடுத்து போராடுவார்கள் என்று இவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் இதையும் செய்யவில்லை. அதனால் இந்த அதாவது இந்த வரலாறு, தொடர்ச்சியான இந்த வரலாறு தமிழ் மக்களை எங்கு கொண்டு வந்து நிறுத்தியதோ அங்கிருந்துதான் அடுத்த கட்ட போராட்டம் ஆரம்பமானது. அப்ப அந்த போராட்டம் ஒரு ஒரு சரியான நிலைமைக்கு வருவதற்கு முன்னர் அது வேகமாக வளர்ச்சி அடைய தொடங்கிவிட்டது. அப்படியானால் வளர்ச்சி என்பது ஒரு படிமுறையாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் ஒரு தேசிய கட்டுமானத்தை சரியாக கட்டாமல், தேசிய கட்டுமானத்தை இந்த சாத்விக போராட்டவாதிகள் எதையுமே செய்யவில்லை. அப்ப தேசிய கட்டுமானம் சரியாக கட்டப்படவில்லை. அப்படி கட்டப்படாத ஒரு சந்தர்ப்பத்தில் சடுதியாக ஆயுத போராட்டம் துவங்கியது. அதனால் தேசிய கட்டுமானங்கள் சரியாக கட்டப்படவில்லை. தேசிய தேசிய அதாவது மக்கள் கட்டுமானங்கள் கட்டப்படாமல் ஒரு நாடு தழுவிய ஒரு ஸ்டேட் பில்டிங் ஒன்று கட்டப்பட்டது. அதுதான் இந்த ஆயுத போராட்டத்தால அதாவது நிலங்களை கைப்பற்றி கட்டுப்பாட்டுக்கள் கொண்டு வருதுன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தியது. அப்ப அதுல நிறைய குறைபாடுகள் வரும், நிறைய வீக் பாயிண்ட்கள் இருக்கும். என்ன காரணம் என்றால் இந்த இது எங்கே கொண்டே விட்டிருந்தது, அங்கிருந்தான் அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஒரு குறுகிய காலத்துக்குள் வேகமாக ஆயுத போராட்டம் வளர்ந்து விட்டது. ஏனென்றால் தமிழ் மக்களிடம் இருந்த அந்த கொதிப்பு, இந்த அரசியல் தலைவர்களால் ஏமாற்றப்பட்டதன் விளைவு அது வேகமாக வளர்ந்தது. ஆனால் அது சரியான கட்டுமானத்தை செய்யவில்லை, செய்ய முடியாது. அதை இதுல போராட்ட இயக்கங்கள் செய்யவில்லை என்று போராட்ட இயக்கங்களை ஒருபோதும் குறை சொல்ல முடியாது. காரணம் என்னென்றால் அதை செய்ய வேண்டியவர்கள் செய்யவில்லை. இந்த சாத்விக போராட்ட வழியில் போராடிய இந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் 1947 74 வரையான காலப்பகுதியில் அவர்கள் ஒரு தேசிய கட்டுமானத்தை செய்திருக்க வேணும், தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்தி இருக்க வேண்டும். இவர்கள் செய்யவில்லை. அப்படி செய்யாத இடத்துல ஒரு சிக்கலான ஒரு சூழலில் இருந்துதான் இந்த போராட்டம் வளர்ந்தது. அதனாலதான் அந்த ஒரு தேசிய கட்டுமானம் சரியாக நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது. ஆனால் இந்த இந்த ஆயுத போராட்டம் இன்னும் ஒரு 30 இருந்திருந்தால், அந்த நீடித்திருந்தால் இந்த தேசிய கட்டுமானம் ஒரு 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 சரியான முறைக்கு வந்திருக்கும். அது சரியோ பிள்ளையோ நல்லவனோ கெட்டவனோ எவராக இருந்தாலும் ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அது வந்திருக்கும் என்பதுதான் உண்மை. வரலாறு என்பது நல்லது கெட்டது அனைத்தினுடைய கலவையாகத்தான் இருக்கும். இந்த உலகில் யாரும் புனிதர்களும் கிடையாது, யாரும் நல்லவர்களும் கிடையாது. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாகத்தான் ஒவ்வொரு மனிதர்களும் இருப்பார்கள். இது அமைப்புகள் இருக்கும், மக்கள் இருக்கும், அனைத்தும் அப்படித்தான் இருக்கும். இந்த தூய்மை என்பதற்கு இந்த உலகில் இடமில்லை. அந்த வகையில இலங்கையினுடைய இனப்பிரச்சனுடைய சாராம்சம் என்பது ஈழத்தமிழர் நோக்குநிலையிலிருந்து பார்த்தா தமிழர்கள் ஒரு சரியான ஒரு அரசியல் தலைமைகள் இல்லாமையும், புத்திபூர்வமாக சிந்திக்காமையும், ஒரு இந்த அதாவது இன்றைய உலகில் ஒரு ஒரு இனம் தன்னை வாழ வைப்பதற்கான பூகோள புவிசார் பிராந்திய அரசியல் சார்ந்த எந்த அறிவும் மற்றவர்களாக இருந்தமையினால்தான் இந்த நிலைமை வந்தது. தமிழர்களுடைய கல்வி முறை என்பது உத்தியோகத்தை நோக்கிய ஒரு கல்வி முறையாக இருந்தமையினால இந்த அதாவது நிர்வாகம் அரசு பற்றியவர்கள் அதாவது அவர்களுக்கு நிர்வாகம் தெரிந்திருந்ததை தவிர அரசியல் ஆளுமையும் அரசியல் அறிவும் அவரிடம் இருந்திருக்கவில்லை. அப்படியானால் நாங்கள் இன்னும் ஒரு முடிவுக்கு இங்கே வரலாம். ஒரு மக்கள் கூட்டத்தின் அறிவியல் மட்டம் என்னவோ அந்த மட்டத்தில் இருந்துதான் அந்த இனத்துக்குரிய தலைவர்கள் தோன்றுவார்கள் என்ற முடிவுக்கு வரலாம். அப்ப ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய அறிவியல் மட்டம் என்னவோ அதுதான் அந்த தலைமைகளுடைய அறிவியல் மட்டமாகவும் இருக்கும் என்று சொல்லலாம். ரைட். அப்ப இலங்கையினுடைய இனப்பிரச்சனையில இது இந்த கட்டம். ரைட். அப்ப உள்ளக பிரச்சனை முடிஞ்சது, நாங்கள் தேசியவாதம் என்ற ஒரு பார்வையை இங்க பார்க்கலாம். அப்ப நாங்கள் தேசிய கட்டுமானம் செய்யவில்லை, எங்களுடைய தேசிய கட்டுமானம் சரியாக ஒரு ஒரு பலமான கட்டமைப்பாக எங்களிடம் இருக்கவில்லை என்பதை சொல்லப்படுகின்றது. சில சில வேளைகளில் பலர் இதை எதிர்த்து என்னுடைய இந்த நான் குறிப்பிடுகின்ற இந்த கருத்தை எதிர்த்து வாதிக்க கூடும். அவ்வாறு விவாதிப்பதிலும் தவறில்லை. ஆனால் அப்படி நாங்கள் கட்டினோம் என்று வாதாடுவோர்களிடம் நான் இன்னொரு கேள்வியை முன்வைப்பேன். 2009 வரைக்கும் தேசிய கட்டுமானம் இருந்ததென்றால் அதற்கு பிறகு ஏன், எங்கே போனது? போராட்டம் என்கின்ற அந்த கட்டமைப்பு, ஒரு நிர்வாக கட்டமைப்பு உடைந்ததை தவிர இந்த மக்கள் கட்டுமானம் என்பது எங்கே,
இல்லை, எங்களிடம் நாங்கள் அனைத்து வழிகளிலும் சிறந்து கிடக்கிறோம் என்று ஐக்கியம் ஐக்கியம் என்று ஏன் கொள்ளற வேண்டும் என்ற கேள்வி என்னால் முன்வைக்கப்படும். இது நான் அரசியலூடாகவும் என்னுடைய அரசியலாசான் மு திருநாக்கரசிடம் நான் கற்றுக்கொண்ட அரசியல் ஊடாகவும் தான் நான் இதை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இதை சரியோ தவறோ இதை ஆய்வுக்கு உட்படுத்துவதும் சரியானவற்றை மேன்மேலும் வளர்த்து கொண்டு செல்வதும் உங்களுடைய கடமையாக இருக்கும். ரைட், இப்ப நான் தேசியவாதத்துக்கு வரேன். தேசியவாதம், அப்ப எங்களிடம் ஒரு தேசியவாதம் இல்லை என்று சொல்லுவோம். அப்ப இந்த தேசியவாதம் என்றால் என்ன என்றதை பார்க்க வேணும். ரெண்டாவது, இந்த தேசியவாதம் எப்போது தோற்றம் பெற்றது, அதற்கான அடிப்படை காரணங்களை பற்றி பார்க்க வேணும். ஒரு தேசிய இனப்பிரச்சனை என்று சொன்னால், இந்த தேசிய இனப்பிரச்சனையை பார்ப்பதற்கு, அது தேசிய இனப்பிரச்சனை என்று வருகின்ற போது சுயநிர்ணய உரிமை கோட்பாடு என்ற ஒரு விடயம் வந்துடும். அப்ப இந்த சுயநிர்ணய உரிமை கோட்பாடு பற்றி பார்ப்பதன் ஊடாகத்தான் இந்த தேசியம் தேசிய இன பிரச்சனை பற்றிய ஒரு முழுமையான பார்வை எங்களுக்கு தெரிய வரும். இல்லாவிட்டால் அது மிக கடினமானதாகத்தான் இருக்கும். அப்ப நான் இந்த முதலாவது கட்டமாக இந்த தேசியவாதம் பற்றி நாங்கள் பார்க்க போனால், இந்த தேசியவாதம் என்பது எப்போது தோற்றம் பெற்றது, அதுக்கான அந்த இதையும் நாங்கள் அறுதிவிட்டு சொல்ல முடியாது. இங்குதான் இருந்ததுண்டு அதுக்கெல்லாம் ஆதாரப்படுத்தி சொல்ல முடியாது. எங்கே இனங்காண்கின்றோம் என்று மாத்திரம் சொல்ல முடியும். அந்த வகையில இந்த தேசியவாதம், ஒரு ஒரு தேசத்தினுடைய மக்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கின்ற, ஒன்று சேர்ந்து செயற்படுகின்ற அந்த செயற்பாடை நாங்கள் எங்க பார்க்கலாம் என்றால், 1772 இந்த போலீஸ் பங்கீடு, அதாவது போலந்து நாட்டு பங்கீட்டுல அந்த சுயநிர்ணய உரிமை கோரல் என்பதுவும் அதோடு சேர்ந்த இந்த தேசிய சிந்தனையும் வருகிறது. அப்ப இந்த சுயநிர்ணய உரிமை என்கின்ற, அதாவது ஒரு தேசமாக மக்கள் தனியாக இருப்பதற்கான அந்த போலந்தை பிரிக்கின்ற அந்த நடவடிக்கை தான் உலகில நாங்கள் முதலாவது ஒரு இந்த ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட முதலாவது, அதாவது சுயநிர்ணய உரிமைக்கான ஒரு 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 நிலைமை இருந்ததை முதல் முதல் அங்க பாக்குறோம். 1772 பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு முந்தினது முந்தியதுகள் அப்படி இருந்ததற்கான வரலாற்று தரவுகளை நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறது. அதாவது சுயநிர்ணய உரிமை என்பதுவும் தேசியம் சார்ந்ததுமான பிரச்சனையாக அது வருவதை நாங்கள் அதுலதான் இனங்காண்றோம் முதலாவது 1772. அதற்கு பிறகு அமெரிக்க சுதந்திர போர், 1776 நடந்த அமெரிக்க சுதந்திர போர், அதாவது அமெரிக்காவினுடைய அன்றைய 13 குடியரசுகள் ஒன்று திரண்டு பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடுகின்றன, போராடி வெற்றி பெறுகின்றன அமெரிக்க சுதந்திர போர்ல. இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம். அதற்கடுத்து 1779 இந்த பிரான்சிய புரட்சிய பார்க்கலாம். பிரான்சிய புரட்சியில சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கோஷங்களுடன் சொந்த, அதாவது பிரான்சிய புரட்சி நடைபெறுகிறது. இந்த மூன்று மனித உரிமைகளை வென்றெடுத்த புரட்சிகள் என்று இவைகள் சொல்லப்படுகின்றன. மனித உரிமைகளை வென்றெடு இந்த இவைதான் நாங்கள் தேசியவாதம், தேசியம் என்கின்ற விடயத்தையும் சுயநிர்ணய உரிமை சார்ந்த விடயத்தையும் பார்க்கக்கூடிய இடங்களாக நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப உலகில் முதல் முதல் இந்த தேசியவாதம் என்பது எப்படி வருகிறது என்றால், நாங்கள் அமெரிக்க சுதந்திரத்து போர பார்த்தால், அதாவது ஏகாதிபத்திய அரசுகளுக்கு எதிராகத்தான் முதலாவது தேசிய போராட்டங்கள் உருப்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தேசிய போராட்டம் என்பது இங்க, அதாவது அமெரிக்க சுதந்திர போருடன் ஆரம்பமாக நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த அமெரிக்க சுதந்திர போரின் பின்னாளில இந்த ஐரோப்பாவில இருந்த நிலைமைகள், இந்த இவை பற்றி, அதாவது தேசியவாதம், சுயநிர்ணய உரிமைகள் பற்றிய விடயத்துல பெரிய அளவுல பங்களிப்பு செய்யவில்லை. ஆனால் முதலாம் உலக மகாயுத்தத்தின் பின்னர் அவை செல்வாக்கு செலுத்த தொடங்குகின்றன. முதலாம் உலக மகாயுத்தத்தின் யுத்தத்தோடு இந்த வோர்சைல்ஸ் உடன்படிக்கை வருகின்ற போது, அது தேசிய இனங்களுடைய சுய உரிமை, சுயநிர்ணய உரிமையை அது வலியுறுத்துகின்றது. வோர்சைல்ஸ்
உடன்படிக்கை 1919 வருது, முதலாம் உலகப் போர் முடிந்ததன் பிற்பாடு. அப்ப இந்த சுயநிர்ணய உரிமை, அந்த அந்த வோல்சைஸ் உடன்படிக்கை என்பது அது ஐரோப்பிய கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் சார்ந்த அல்லது ஐரோப்பிய நாடுகள் சார்ந்ததாகத்தான் அது பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த முதலாம் உலக போர் நடப்பதற்கு சற்று முன்னர் இந்த சுயநிர்ணய உரிமை கோட்பாடு பற்றி லெனின் சொல்றார். லெனின் தான் முதல் முதல் முன்வைக்கிறார். லெனின் அக்டோபர் புரட்சிக்கு முன்னர் பிரான்சில் இருந்து ரஷ்யாவுக்கு போவதற்கு முன்னர் பிரான்சில் இருந்து அவர் சொல்றார் என்றால், சுயநிர்ணய உரிமையை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும், தேசிய இனங்கள் சுயநிர்ணய அடிப்படை சுயநிர்ணயின் அடிப்படையில பிரிந்து செல்வதற்கு தகுதியுடையவை, அவை ஜனநாயக ரீதியிலான வாக்களிப்பின் மூலம் அவை தம்மை பிரிந்து செல்வதற்காக செல்வதற்கு உரிமை கோரக்கூடிய குறித்துடையன என்று லெனின் சொல்றார். சொல்லிட்டு அவர் ரஷ்ய புரட்சி முடிந்ததன் பின்னர் ரஷ்யாவினுடைய அரசியல் அமைப்பில் அதை வரையறையும் செய்கிறார். அப்படியானால் உலகளாவிய ரீதியில சட்ட ரீதியாக ஒரு அரசியல் அமைப்பில் முதல் முதல் லெனின் தான் பதிவு செய்கிறார். தேசிய இனங்கள் விடுதலை அடைவதற்கு உரித்துடையவன என்பதை அவர் வரையறுத்திருக்கிறார். அதற்கு பின்னர் இரண்டாம் உலக போர் முடிவடைந்ததுடன் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்படுகிறது. இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலேயும் இந்த தேசிய இனங்கள் சுயநிர்ணய உரிமை உரித்துடையன என்று வரையறுக்கப்படுகின்றது. ஆனால் அன்றைய காலத்தில் இந்த தேசிய இனங்கள சுயநிர்ணய உரிமைகள் என்று பார்க்கப்படுகின்ற போது அதாவது குடியேற்றவாத நாடுகள் சுதந்திரம் அடைவதைத்தான் அவர்கள் பார்த்திருந்தார்களே தவிர, சிறிய தேசிய இன பல்தேசிய அரசுக்குள் இனங்கள் விடுதலை அடைவதை பற்றி அன்று அது கருத்தில் கொள்ளப்படவில்லை, அது அது தெரியவும் இல்லை அன்றைய காலத்தில். அப்ப அன்றைய காலத்தில் கண்ணுக்கு புலப்பட்டவைகள் எல்லாம் அதாவது இந்த ஏகாதிபத்திய நாடுகளின் கீழ் இருந்த குடியேற்றவாத நாடுகள் போராட்டங்களும் அவர்களுடைய விடுதலை பற்றியமான எண்ணக்கருவாகவே அது பார்க்கப்பட்டது. அப்ப இந்த ஐநாவினுடைய ஐநாவில் கொண்டு வரப்பட்ட இந்த சுயநிர்ணய தேசிய இனங்களுக்கான சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையில இந்த அன்றைய காலத்துல 45 பிற்பட்ட காலத்துல மிக வேகமாக எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட 70 அதாவது ஆசிய நாடுகள் 50 உள் விடுதலை அடைந்து விட்டன. 70 காலப்பகுதியில ஆப்பிரிக்க நாடுகளும் விடுதலை அடைந்தன. அப்ப இந்த சுதந்திர விடுதலை அதாவது ஏகாதிபத்தியக்கு எதிரான தேசியவாத போராட்டங்கள் ஆசிய நாடுகளிலே வலுவடைந்து இங்கே வெற்றி அடைந்ததன் பிற்பாடு ஆப்பிரிக்க நாடுகளிலே அவை வெற்றியிட்டன. அவ்வாறே லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் அவை வெற்றியிட்டு விட்டன. ஆனால் அந்த சுதந்திர விடுதலை என்ப அந்த தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய உரிமை போராட்டம் அல்லது தேசியவாத போராட்டம் என்பது இந்த ஏகாதிபத்தியங்களுக்கு எதிராக இருந்தது. ஆனால் பிற்பட்ட காலங்கள்ல அது ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை பெற்ற நாடுகள் பல் தேசிய இனங்களை கொண்ட நாடுகளாக இருந்தன. அதாவது இந்தியாவா இருக்கலாம், இலங்கையா இருக்கலாம், அனைத்து நாடுகளும் பல் தேசிய இனங்களை கொண்டதாகத்தான் இருந்தன. இன்றைய உலகில குறிப்பிட்ட எண்ணக்கூடிய ஒரு 20 நாடுகளுக்கு அதாவது ஐநாவில் இடம்பெறுகின்ற 196 நாடுகளில் ஒரு 20 நாடுகளுக்கு உட்பட்டவைதான் ஒரே தேசிய இனத்தை கொண்ட நாடுகளாக இருக்கின்றன. மற்றவைகள் எல்லாம் பல் தேசிய இனங்களை கொண்ட நாடுகளாக இருக்கின்றன. அப்ப இந்த பல் தேசிய இனங்களை கொண்ட நாடுகளில் பல் தேசிய இனங்களில் அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற சிறுபான்மை இனங்கள் அடக்கப்படுகின்ற போது அவை போராட தலைப்படும், அவை போராட வேண்டிய கட்டாய சூழல் உருவாகும். அந்த சூழல் தான் இன்றைய தேசிய இனங்களுடைய விடுதலை போராட்டமாக நாங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த வகையில இந்த தேசிய இனங்களுடைய விடுதலையினுடைய ஆரம்பம் அதாவது இனங்கள் என்ற அடிப்படையில முதல் நாங்கள் தேசியவாதத்தின் பார்த்தனா இப்ப தேசிய இனங்கள் என்று பார்க்கின்ற அடிப்படையில தேசிய இனங்களுடைய விடுதலையை நாங்கள் 1905 பிரிட்டன்ல இருந்து அயர்லாந்து பிரிந்து சென்றதில் இருந்து ஆரம்பமாகிறது தேசிய இனங்களோட விடுதலை போராட்டம். அது பேர்ந்து நோர்வே பிரிந்து சென்றமை அவ்வாறே தொடர்ச்சியாக
இன்று வரையான காலப்பகுதியில் பல தேசிய இனங்கள் விடுதலை அடைந்திருக்கின்றன. அதிலேயும் 1900 இருந்து 1990 ஆண்டு வரையான காலப்பகுதியில் 6 தேசிய இனங்கள் விடுதலை பெற்ற நாடுகளாக போயின. 6 தேசிய இனங்கள் தான் 90 வரையான காலப்பகுதியில விடுதலை அடைந்தன. ஆனால் 1990 ஆண்டுக்கும் 2008 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் உலகில் 26 தேசிய இனங்கள் விடுதலை அடைந்திருக்கின்றன. அப்ப நாங்கள் பார்க்கலாம், 1990 பிற்பட்ட காலங்களில் 26 தேசிய இனங்கள் விடுதலை அடைந்திருக்கின்றன. அந்த தேசிய இன விடுதலையில 23 அரசுகள் கிழக்கு ஐரோப்பாவிலேயே விடுதலை அடைந்தன. கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் 23 தேசிய அரசுகள் அங்கே தோன்றின. அதே நேரத்தில் ஆப்பிரிக்காவில 2 தேசிய அரசுகள் தேசிய இனங்கள் விடுதலை அடைந்தன. ஒன்று எரித்திரியாவும் தென் சூடானும் விடுதலை அடைந்தன. அதே நேரத்தில் ஆசியாவில் கிழக்கு திமோர், அதாவது இந்தோனேஷியாவிலிருந்து கிழக்கு திமோர் விடுதலை அடைந்தது. அதே நேரத்தில் இந்த தேசிய இனங்கள விடுதலையில் நைஜீரியாவில் வியாபரா போராட்டம் அழிவடைந்து விட்டது. தமிழீழ விடுதலை போராட்டம் அதே நிலைமையிலே இருப்பதாக உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவ்வாறே இந்தியாவில் பல் தேசிய இனங்களில் விடுதலை போராட்டம், காலிஸ்தான் விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, நாகாலாந்து மணிப்பூர் போன்ற பிரதேசங்களில் அல்லது காஷ்மீரில் நடக்கிற போராட்டங்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் விடுதலை அடைய முடியாமல் நிலையில இருக்கிறார். அதே போல உலகில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இனமாக பார்த்தால் நாங்கள் இந்த குர்திஸ்தானை பார்க்கலாம். அதாவது குர்திஸ் இன மக்கள் பல் தேசிய அரசுக்குள் வாழ்கின்ற தேசிய இனமாக இருப்பதனாலும் அவர்கள் விடுதலை அடைய முடியாத நிலைமையில இருக்கிறார்கள். அப்ப இந்த தேசிய இனங்கள் விடுதலை அடைவதற்கான உலகளாவிய களச்சூழல் இன்றும் அதாவது இட்டை வரைக்கும் அது நீடித்து செல்கிறது. தேசிய இனங்கள் விடுதலை அடைய முடியும், அது ஈழத்தமிழர்களுக்கும் பொருந்தும், அதே நேரத்தில் விடுதலைக்காக போராடுற அனைத்து இனங்களுக்கும் பொருந்தும். ஆனால் இந்த விடுதலை என்பதை சாத்தியப்படுத்துவதற்கான பூகோள நிலைமை என்பது முக்கியமானது, அல்லது அவர்களுடைய புவிசார் அரசியல் முக்கியமானது. இந்த குர்திஸ்தானியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் 4 அரசுக்குள் வாழ்கிறார்கள். அவர்கள் மல்டி ஸ்டேட்டுக்குள்ள வாழ்கிற நேஷன், அதாவது ஈரான்ல வாழ்கிறார்கள், மணிக்கோம் ஈராக்ல வாழ்கிறார்கள், சிரியாவில், ஜோர்டான்ல, துருக்கியில என நான்கு நாடுகளுக்குள் அவர்கள் துண்டாடப்பட்ட அந்த மையத்தில் 4 அரசுக்குள் வாழ்கின்றதுதான், 4 மூளை துண்டுகளில் வாழ்கின்றதா தேசியமாக இருப்பதனால அவர்கள் லேண்ட் லோக்குகளை இருக்கிறோம், அவர்களுக்கான கடல்வழி பாதைகள் இல்லை. அப்ப அவர்கள் ஒரு லேண்ட் லோக்குகளை இருப்பதனால் அவர்கள் விடுதலை அடைய வேண்டுமானால் வல்லரசுகளுடைய அனுசரணை இன்றி அவர்கள் ஒருபோதும் விடுதலை அடைய முடியாது லேண்ட் லோக்ல. இதே மாதிரிதான் பாகிஸ்தான்ல பாலிஸ்தானும் அப்படித்தான் இருக்கிறது, அதாவது ஈரானுடைய எல்லையாகவும் பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த பாலிஸ்தான் பிரதேசம் அவ்வாறுதான் இருக்கிறது. இன்று சீனா பாலிஸ்தானுக்கு இடையால ஒரு பெரும் நெடுஞ்சாலையை, கோர்காம் நெடுஞ்சாலையை அமைத்ததன் ஊடாக அது பெரும் வெல்லர்சனுடைய பிடிக்குள் அகப்பட்டிருப்பதனால் அது ஒன்று லேண்ட் லோக்ல இருக்கு, வெல்லர்சனுடைய பிடிக்குள்ள இருக்கு, அதனால அது சாத்தியமற்றதாக காணப்படுகிறது. அதே மாதிரிதான் நாங்கள் இந்தியாவில காலிஸ்தான், அதாவது பஞ்சாபியர்கள் பஞ்சாப் மாநிலத்தை மேற்கொள்ளப்பட்ட காலிஸ்தான் விடுதலை போராட்டமும் அது ஒரு லேண்ட் லோக்குகளை இருக்கிற பகுதி என்பதனாலும் அது பொற்கோயிலுள்ளே பிந்துவன்பாலா கொல்லப்பட்டதோடு அது முடிவுக்கு வந்து விட்டது. அவ்வாறே பிலிப்பீன்ஸ்ல இந்தோனேஷியாவில இந்தோனேஷியாவினுடைய விடுதலை போராட்டம், அதாவது இந்த சுனாமிக்கு பின்னர் அச்சிய மாநிலம் அதாவது பெரும் இழப்புகளை சந்தித்ததனால் அந்த இழப்புகளை ஈடு செய்ய முடியாமல் அது போராட்டம் தணிந்து இன்று அவர்கள் ஒரு ஜனநாயக வழிமுறைக்குள்ளால் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் கிழக்கு திமோர் விடுதலை அடைந்து விட்டது. அந்த வகையில இலங்கை அதாவது இலங்கை தீவில் இருக்கிற தமிழினம் விடுதலை அடைவதற்கான சாத்தியம் இருக்கு, அது லேண்ட் லோக்குகளை இருக்க இல்லை, ஆனால்
அது ஒரு பல்தேசிய மல்டிநேஷன் மல்டி ஸ்டேட்டுகளா இருக்குது தமிழர்கள் என்பதை நாங்கள் மனதில் கொள்வோம். இரண்டு அரசுக்குள்ள தமிழர்கள் இருக்கிறார்கள். தமிழினம் என்பது இரண்டு அரசுக்குள் இருக்கிறது. ஒன்று சிங்கள அரசுக்குள்ள ஈழத்தமிழினம் இருக்கிறது, இந்திய பேரரசுக்குள் தமிழக தமிழினம் இருக்கிறது. ரெண்டு அரசுக்குள் இருக்கிற தமிழினமா இருக்கிறபடினால இது எங்களுக்கு ஒரு சிக்கலானது. இரண்டு அரசுக்குள் இருப்பவர்களுக்கு விடுதலை என்பது சாத்தியமற்றதாக இருப்பதற்கான, அதாவது எங்களை விடுதலைக்கு சாத்தியம் மிக கடினமான ஒரு பாதையாக இருக்கும். ஏனென்றால் அது இந்தியாவுடைய பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கிறது. ரெண்டு ஒரு தேசிய இனம் ரெண்டாக பிரிந்திருப்பதனால் இந்திய அரசு அதற்கு அனுமதிக்க வேண்டும். அல்லாவிட்டால் அதாவது இந்திய பேர் அரசினுடைய நம்பிக்கையை பெற்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், இல்லையில் அது சாத்தியமற்றதாக இருக்கும். அதை எங்களுடைய தமிழ் அறிஞர்கள், தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது அரசறிவியல் சார்ந்தவர்கள் சிந்திக்க வேண்டும். அதை விடுத்து அவர்களுடைய வாய்க்கு வந்தபடி கண்டபடி தங்களுடைய பேச்சுக்களையும் செயல்களையும் செய்வதன் மூலம் நாங்கள் எங்களுக்கு நாமே குளிபறிப்பவர்களாகி விடுவோம். நாங்கள் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும். தமிழினம் பிரிந்து போனால் அவர்களுக்கு என்ன என்று நாங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. ஏனென்றால் தமிழ் தேசிய இனம் என்பது இரண்டு விரிவாக இரண்டு அரசுக்குள் இருக்கிறது. அப்படியானால் இரண்டு அரசுகளும் கூட்டு சேர்ந்து விடும். அப்ப நாங்கள் யாரை பகைக்க வேண்டும், யாரை பகைக்க கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப இலங்கையினுடைய இனப்பிரச்சனையுடைய அடிப்படைகள்ல இது அடுத்த பிரச்சனை. அதாவது தேசிய இனங்களுடைய விடுதலை போராட்டத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையில தமிழ் தேசிய இனம் என்பது இரண்டு அரசுக்குள் இருக்கிறது. ஒன்று இந்திய பேரரசு, இலங்கை அரசு, சிங்கள பேரினவாதிகள். அப்ப இந்த ரெண்டு அரசுகளையும் கூட்டு சேராமல் நாங்கள் பாதுகாத்திருக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். நாங்கள் யாரோ ஒன்றுடன் கூட்டிச் சேர வேண்டும். எங்களுடைய பொது எதிரி ஸ்ரீலங்காவாக இருக்கின்ற போது நாங்கள் கூட்டிச் சேர வேண்டியது இந்தியாவாகத்தான் இருக்கும், தவிர்க்க முடியாதது. இதை விடுத்து நாங்கள் இன்னொரு கட்டத்துக்கு போவது என்பது மிக கடினமான பாதையை கொண்டு வரும். அப்படியானால் தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பாதை என்ன என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை என்பது எவ்வாறு சாத்தியம் என்பதை, சாத்தியத்துக்கு அதாவது தமிழீழ விடுதலை போராட்டம் சாத்தியத்துக்கான சகல வழிகளும் இருக்கிறது என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்று இருக்கின்ற சர்வதேச அரசியல் சூழலும் அவ்வாறான ஒரு சூழலை எங்களுக்கு தந்திருக்கிறது. காரணம் இந்திய பேரரசு என்கின்ற அந்த இந்தியா இன்று இருக்கின்ற அந்த நிலத்தொடர் உடைந்து போவதை மேற்குலகம் ஒருபோதும் விரும்பாது. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். அந்த வகையில அப்ப இந்திய நிலம் அவ்வாறே இருப்பதற்கும் இன்று வளர்ந்து வருகின்ற சீனா என்கின்ற அந்த வல் அரக்கனை சமாளிக்கக்கூடிய ஒரு பலவான் இந்திய சமுத்திரத்தில் இந்தியாவாக இருப்பதனாலும் இந்தியா மேற்குலகத்துக்கு தேவையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்று சீனாவினுடைய உள் வருகை என்பது இந்து சமுத்திர, அதாவது இந்து சமுத்திர நாடல்லாத சீனா இன்று இந்து சமுத்திர நாடாக மாறிவிட்டது. அதாவது அதாவது இந்த அரசியல் புவியியல் ஊடாக, அதாவது ஒரு நெடுஞ்சாலையை அமைத்ததன் ஊடாக, கோர்க்ராம் மலைத்தொடர்களுக்கு ஊடாக, பாலிஸ்தான் ஊடாக, பாகிஸ்தானுடைய இந்து சமுத்திர கரையில் அது ஒரு துறைமுகத்தை பெற்றுவிட்டது. குவாதர் துறைமுகத்தை பெற்றதன் ஊடாக என்று குவாதர் என்பது சீனாவினுடைய தளமாக மாறிவிட்டது. அது நெடுஞ்சாலைகளை போ அது மிக பிரம்மாண்டமான உலக இன்று உலகில் ஏழாவது அதிசயம் என்றால் அவருடைய அந்த தொழில்நுட்பம் தான். இந்தியர்கள் அதாவது சீனர்கள் மேற்கொண்ட தொழில்நுட்பம் தான். ஹரகிராம் மலைத்தொடர் ஊடாக அவர்கள் 1300 மைல் நீளமான பெரும் நெடுஞ்சாலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மிக பிரம்மாண்டமானவர்களுக்கு வெற்றி, சீனர்கள் பெற்ற வெற்றி. அது மாத்திரமல்ல, அவர்கள் மேற்கில இந்தியாவுக்கு மேற்கில ஒரு அதாவது அரசியல் புவியியலை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்தியாவின் கிழக்கில் இருக்கும் இந்த பர்மாவில் அவர்கள் கோர்கோ ஐலண்டை குத்தகைக்கு எடுத்து கோர்கோ ஐலண்டில் இருந்து பர்மாவுக்கு ஊடாக நிலத்துக்கு கீழால் அவர்கள் எண்ணெய் குழாய் வழி தொடர்பை ஏற்படுத்தி தங்களுக்கு தேவையான அதாவது மேற்காசியாவில் இருந்து புறப்படுகின்ற எண்ணெய் வளத்தை சீனாவுக்கு கோர்கோ ஐலண்டிலிருந்து பம்பப்படுகிறது, அதாவது அந்த குழாய் வழி ஊடமாக அனுப்பப்படுகிறது என்பதிலிருந்து இந்தியா இன்று இரண்டு வழிகளினால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக
அம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 குத்தகைக்கு எடுத்ததனால் இந்தியா முக்கோணமாக அது முற்றுகைக்கு உள்ளாகிவிட்டது. அப்படியானால் இந்த முற்றுகைக்கு உள்ளாகி இருக்கிற இந்த நிலவரம் தான் அண்மைய காலங்களில் இலங்கை நோக்கிய இந்திய அதாவது இந்திய தூதர்கள் வருவதும் சீனாவுடைய தூதர்கள் வருவதும் அதே போல அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் பொம்பியோ வருவதும் நிகழ்ந்தது. இந்த முக்கோண போட்டியின் கொதிநிலை தமிழர்களுக்கு ஒரு சார்பான நிலையை ஏற்படுத்தும். இந்த சார்பான நிலை என்பது சில வேளைகளில் இலங்கை தீவில் அடுத்து வருகின்ற ஆண்டுகளில் அடுத்து வரும் ஆண்டுகளுக்குள் இரத்தாறு ஓடுவதற்கான கால சூழலை கூட ஏற்படுத்தும். இது கற்பனை போன்று தெரியலாம், ஆனால் உலகளாவிய அரசியல் ஓட்டத்தில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் கண்விழிக்கின்ற போது புதிய இராணுவ படைப்பிரிவை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். விடிந்து பொழுது புலர்கின்ற போது அதிகாலையில் அவர்கள் வேறு மொழி பேசுகின்ற இராணுவ சிப்பாய்களை பார்க்குவதற்கான காலம் ஒன்று உண்டு. அப்ப இந்த பின்னணியில் தமிழர்கள் தங்களுடைய அரசியல் உரிமைகளை எவ்வாறு பேரம் பேசுவதனூடாக பெற முடியும்? அதற்கு அந்த பேரம் பேசுதலை மேற்கொள்வதற்கு ஒரு தலைமை வேண்டும். எங்களிடம் அதுதான் இல்லையே. அப்படியானால் தமிழர்களுக்கு இன்று தேவைப்படுவது இலங்கையுடைய இனப்பிரச்சினுடைய அடிப்படைகள்ல இன்று இறுதியாக இருப்பது தமிழர்களுக்கு ஐக்கியம் இல்லை, ஐக்கியம் வேண்டும். தமிழ் மக்கள் எல்லா வகையிலும் ஐக்கியம் வேண்டும். எல்லா வகையிலும் என்பதில் இருந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டியது உள்ளக முரண்பாடுகள் அனைத்தையும் களைந்து கடந்து தமிழ் தலைவர்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒரு குடை கீழ் நிற்பது என்பதுதான் அந்த எல்லா வகையான ஐக்கியமும் என்பதன் பொருள். அத்தகைய ஒரு ஐக்கியத்தை தமிழ் மக்கள் ஏற்படுத்தாத வரை தமிழ் மக்களுக்கான விடுதலை என்பது சாத்தியமற்றதாக போய்விடும். இன்றிருக்கின்ற பூகோள அரசியல் நிலைமை என்பது மாற்றமடையலாம். கொரோனாவுக்கு பின்னான உலக ஒழுங்காக கொரோனா வேர்ல்டு ஆர்டர் என்பது மாற்றத்தை தரப்போகின்றது. அந்த மாற்றத்தை நாங்கள் பயன்படுத்த தவறினால் அது வேறு இன்னொரு மாற்றத்துக்கு போய்விடும். காலங்கள் எப்போதும் எமக்காக காத்திருப்பதில்லை, நாங்கள் அந்த காலத்தை எதிர்கொள்ள காத்திருக்க வேண்டும். இது தமிழ் மக்களுக்கு வரலாறு இடுகின்ற கட்டளையாக இருக்கிறது. அந்த கட்டளையைக்கு பணிந்து தமிழ் மக்கள் ஒரு ஐக்கியப்பட்டு எதிர்வருகின்ற இந்த காலத்தை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த தயாராக வேண்டும். அரசியலில் கூட்டுக்கள் என்பது அரசியலுடைய மூலோபாயம். கூட்டுக்கள் கட்டாயம் தேவை, கூட்டுக்கள் இன்றி எதுவும் நடக்காது. தனி மனிதர்களால் எந்த தனி மனிதனாலும் எந்த அசாய சூரனாலும் எதனையும் ஒரு எல்லைக்கு அப்பால் நகர்த்திவிடவோ செய்திடவோ முடியாது. அதற்கு காலமும் நேரமும் இடம் கொடுக்க வேண்டும். அப்படித்தான் செய்ய முடியுமே தவிர ஒரு எல்லைக்கு அப்பால் எதையும் தனி மனிதர்களால் செய்ய முடியாது என்பதை நாங்கள் வரலாற்று அறிவிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே எல்லாவற்றுக்குமான ஒரு வரையறை ஒன்று, அந்த கால வரையறைக்குள் இந்த தமிழ் மக்கள் தங்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வை அல்லது தேசிய அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கான முயற்சிக்கு அவர்கள் தயாராக வேண்டும்.